என்ன ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கேன்டா, பூட்டாதீங்க பூட்டாதீங்க. சிக்கன மோப்பம் பிடிச்சிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள போனவன உள்ள போட்டு பூட்டிட்டீங்கடா. உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சாதான் நான் இந்த வீட்ல நிம்மதியா இருக்க முடியும். பிரிக்கிறேன்டா உங்க ரெண்டு பேரை. நேத்து நீங்க வச்ச மீன் குழம்பு எங்க அம்மா வைக்கிற மீன் குழம்பு மாதிரி இல்லையா? அதான் பெரிய அண்டா ஒண்ணு சின்ன குண்டா, ஆனா தப்பில்லைன்னு சொல்லிட்டாங்க ஜீவா. அப்படியா சொன்னா? ரொம்ப பேசுற ஜீவா, தேவையில்லாம என்ன கடுப்பேத்துற நீ. அப்படிதான் கடுப்பேத்துவேன், என்ன செய்வ ஜீவா? பாவம் ஜீவா, என்னதான் இருந்தாலும் அவங்க அம்மாவை அசிங்கமாக திட்டி அவன் மூஞ்சில முட்டையெல்லாம் எரிஞ்சிருக்க கூடாது. முதல்ல போய் சாரி கேட்போம். என்ன சாந்தமா சரிங்கிறான்? சரியில்லையே. பட் என்னதான் இருந்தாலும் அண்ணியார் உன்கிட்ட அப்படி நடந்துகிட்டது கொஞ்சம் கூட சரியில்லை ஜீவா. சச்சா, அப்படிலாம் இல்ல ரவுடி, நான் சுவாதி கூட சண்டை போட்டது தப்புடா. ஏண்டா என்ன ஃப்ரிட்ஜ்ல வச்சு கொல்ல பார்த்ததுக்கு கொஞ்சமாச்சு ஃபீல் பண்ணியாடா? லைட்டா இட்லியும் கோழி குழம்பும் மூஞ்சில அப்பனதுக்கு இப்படி ஃபீல் பண்றியம்மா? நான் அவகிட்ட சாரி கேட்க போறேன் ரவுடி. சாரி கட்டினவங்கள்ட்ட மட்டும் தான்டா நீ சாரி கேக்குற. என்கிட்ட சாரி இல்ல, ஒரு சா அச்சும் கேட்டியா? உன்னை இப்படியே விட்டா நீ காலையே விழுந்துருவ. நம்ம பிரெயினை யூஸ் பண்ணிட வேண்டியதுதான். அவ எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் டீ போட்டு அவளை அன்போடு எழுப்ப போறேன். நோ ஜீவா. ஏ ரவுடி, வை? நம்ம அம்மா உன்னை இவ்ளோ கோளையா வளர்த்திருப்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல ஜீவா. நான் கோளையா? மூஞ்சில முட்டாடி வாங்கிட்டு இப்படி கேவலமா சாரி கேட்டா அதுக்கு பேர் கோளை ஜீவா, கோளை. கோளை இல்ல ரவுடி, மறக்கிறது மனித குணம், மன்னிக்கிறது தெய்வ குணம். நான் தெய்வமா இல்லனாலும் அட்லீஸ்ட் ஒரு மனுஷனாவது இருக்கலாம்னு பாக்குறேன். யப்பா டேய், என்னை உட்றா சாமி. ரவுடி டேய், என்னாச்சு ரவுடி? இப்படி பேசுறதுக்கு பதிலா அரை பாட்டில் கொரோனா வாங்கி கொடுத்துறா, குடிச்சிட்டு போய் சேர்ந்துறேன். ஏன் ரவுடி இப்படி சொல்ற? பின்ன என்ன ஜீவா, இப்படி கோலத்தனமா பேசுறதுக்காகவா நம்ம அம்மா உன்ன கல்வி அறிவு வீரத்தை எல்லாம் ஊத்தி ஊத்தி வளர்த்தாங்க? டேய் என்னதான்டா சொல்ல வர? அண்ணி உன்ன போட்டு கொடுமைப்படுத்துறத பார்த்தா ஏன் துண்டையில சோறு தண்ணி இறங்க மாட்டேங்குது ஜீவா? நீ எப்படி தாங்கிக்கிற? ஆமா ரவுடி கரெக்ட் தான், இப்பெல்லாம் அவன் ரொம்ப டார்ச்சர் பண்றா. அது மட்டும் இல்ல, உசிலம்பட்டியில நேத்து மழை பெய்யலையே, அதுக்கு யார் காரணம்? உசிலம்பட்டியா? யார் ரவுடி? அண்ணி யார் தான் காரணம்? 5th ஸ்டாண்டர்ட்ல 2 வருஷம் தொடர்ந்து படிச்சியே, அதுக்கு யார் காரணம்? யார் ரவுடி? அண்ணி யார் தான் காரணம்? கொரோனா வைரஸ் வந்து இப்படி நாமெல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருக்கமே, அதுக்கு யார் காரணம்? இதுக்கு யார் ரவுடி? அதே அண்ணி யார் தான் காரணம் ஜீவா? விட கூடாது ரவுடி, அதுக்கு இப்ப நான் என்ன பண்ணனும்? நீ இனிமே அண்ணிக்கு பிடிக்காதது எல்லாம் பண்ணனும். பிடிக்காதது என்ன பண்ணலாம்? பட் அவ என்ன கர்மத்தை பண்ணாலும் சாப்பிடுவாளேடா. மடையா மடையா, திங்கிறதுலயே இரு. பிடிக்காத சாப்பாடு பண்ணனும்னு சொல்லல, பிடிக்காத விஷயம் ஏதாவது பண்ணுன்னு சொன்னேன். சாரி சாரி. இழிக்கிறான் பார், இவனெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? ஐடியா, அவளுக்கு கிச்சனை அழுக்கா வைக்கிறது பிடிக்காது. எஸ், அண்ணி எப்படி நேத்து நைட்டு ஒரு டாடிஸ் லிட்டில் பிரின்சஸா மாறி காட்டினாங்களோ அதே மாதிரி நீயும் ஒரு மம்மிஸ் லிட்டில் பிரின்சா மாறி காட்டு ஜீவா. மாறி காட்டுறேன் ரவுடி,
மாறி காட்டுறேன். ஸோ இனிமே நான் மம்மிஸ் லிட்டில் பிரின்ஸ் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னடா ரவடி, கரெக்ட் தானே? நீ மம்மிஸ் பிரின்ஸாவே இல்ல மாதக்கோயில் பிச்சைக்காரனாவா, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. பிச்சைக்காரனா? உனக்கு பசிச்சா கிளீன் பண்ணிட்டு சம. இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்ப ஜீவா. ஜீவா உங்களுக்கு இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. நீ ஏன் ரவுடி இவன் இப்படி பண்றான்? ஐ திங்க் அவன் உங்களை வேணும்னே பழி வாங்குறான் நினைக்கிறான். நீ நான் காலைல ஏன் சொன்னே அவன் கிட்ட சாரி கேட்டு காம்ப்ரமைஸ் ஆகலாம் நினைச்சேன் தெரியுமா? நல்ல வேலை கொஞ்சம் லேட் பண்ணிருந்தோம்னா கூட ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து நம்ம சோத்துக்கு சூனியா வச்சிருப்பாங்க. இட்ஸ் ஓகே ரவுடி, நானும் அவன் மேல முட்டை அடிச்சிருக்க கூடாது. நான் அவன் கிட்ட போய் சாரி கேட்க போறேன். என்ன நீ சொல்றீங்க? ஜீவா உங்களை இவ்வளவு அசிங்கப்படுத்தி இருக்க, போயும் போயும் அவன் கிட்ட போய் சாரி கேட்பேங்கிறீங்க? எனக்கும் கோவமா தான் இருக்கு ரவுடி. ஆனா கோவம் வரணும், பயங்கரமா கோவம் வரணும். நீங்க எங்க வீட்டு அண்ணி இல்ல, ராணி சிவகாமி தாயார். நீங்கள் சொல்வதே கட்டளை, உங்கள் கட்டளையே சாசனம். ஆம் ரவுடி, நம் வீட்டிற்கு அழுக்கு படிந்து விட்டது, ரத்தத்தினால் சுத்தம் செய் ரவுடி. உடனே கேரக்டரா மாதிரி நம்மள கிளீன் பண்ண சொல்லுது பாத்தியா இது? அண்ணி நான் பிஸியா தூங்கணும், நீங்க போய் கிளீன் பண்ணிடுங்க. ஓவி பையன், இன்னும் வீடெல்லாம் திரும்ப கிளீன் பண்ண வச்சுட்டான், உன்னை சும்மா விடமாட்டண்டா. ஆ, ஜீவாவோட லேப்டாப், இதுக்கு ஏதோ ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கே. எல்லாரும் வேலையை செகண்ட் ஒய்ஃப்னு சொல்லுவாங்க, ஆனா எனக்கு என் வேலையும் என் லேப்டாப்பும் தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. இரு, உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மூஞ்சி உடைக்கிறேன். ஐயோ, எதுக்குடி லேப்டாப்பை போட்டு உடைச்ச? உன்னை யார் தொடக்கிற இடத்துல கொண்டு வந்து லேப்டாப் வைக்க சொன்னது? வேணும்னா இனிமேல் நீயே வீடை கிளீன் பண்ணுங்க மிஸ்டர் மம்மிஸ் லிட்டில் பிரின்ஸ். சூப்பர், வெளியில ஏதோ தரமான சம்பவம் நடக்குது போலயே. ஐயோ, என் லேப்டாப். ஜீவா அண்ணா, என்ன இது புது பழக்கம், யோசிக்கலாம் ஆரம்பிச்சிருக்கீங்க? சுவாதி ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கா ரவுடி, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும். முற்றுப்புள்ளி இல்ல ஜீவா, என் வாழ்க்கையோட முன்னேற்ற பாதை. அப்புறம் ஜீவா, நம்ம லஞ்சுக்கு என்ன பண்றோம்? அவ லஞ்சுக்கு என்ன சமைக்கிறா? அண்ணி பாய்சன் சமைக்கிறாங்க ஜீவா. பாய்சனா? ஆமா, அதான் அந்த சாம்பாரும் பொரியலும். சாம்பாரா? நான் இன்னைக்கு ஒரு செம்ம மட்டன் மீல்ஸ் ஆர்டர் பண்ண போறேன். மட்டனா? அடி தூளு, இப்ப கேட்டோம்னா எங்கேயாவது கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருவான், அப்புறமா நைஸா பேசி ஒரு நாலஞ்சு பீஸ் வாங்கிடுவோம். நமக்கு மட்டும் சாம்பார் வச்சு சூப்பரா சாப்பிடுறோம், அவன் பசியிலே கடக்கட்டும். இன்னர்த்துக்கு யார் பரா? Despacito, casa musa ki samakito. Thank you. அட்டா பாவி, கடையில வாங்கிட்டியா? இருடி. மட்டன் சாப்பாடு நச்சுன்னு தான் இருக்கும், சோத்து கூட போட்டடிச்சா கும்முன்னு தான் இருக்கும். ஆஹா, நான்வெஜ்ஜா? நம்ம அவனை கடுப்பேத்தலான்னு பார்த்தா அவன் நம்மளை கடுப்பேத்துறானே. அடா 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 அடா, குவான்டிட்டி தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்நேரத்துக்கு ஏன்டா ஃபோன் பண்ணுறது? ஹலோ, எஸ் ஸ்பீக்கிங். மட்டன் கேக்குதா உனக்கு? மட்டன் இன்னையோட நீ காலி. விஷத்தை கலக்கிடலாமா? ஜெயில் நம்மளுக்கு ஒத்துக்காது. பேதி மாத்திரை தான் கரெக்ட். 1, 2, 3. சும்மாவே நீ 3 தடவை போவ, ஜாலி பண்ணு இன்னைக்கு. இந்தா பாக்குறானா? இன்னும் ஃபோன் தான் பேசிகிட்டு இருக்கான். அவன் பார்க்காத மாதிரி அப்படியே அசால்ட்டாக சோஃபா பக்கம் கொண்டு போய் கலந்துட்டுருவான். சுவாதி போச்சுரா, கண்டுபிடிச்சிருப்பானா? என்ன பண்ணுற? ஒன்றும் இல்லையே. ஏய், தட்டை எப்படி அங்கே வந்துச்சு? ஆ, எனக்கு எப்படி தெரியும்? நீ டிவி பார்த்துட்டே சாப்பிடணுன்றதுக்காக சோஃபாவில் கொண்டு வந்து தட்டு வச்சிருப்பியா இருக்கும். டிவி பார்க்க கொண்டு வந்தனா? நம்பிட்டான்னு நினைக்கிறேன். நம்ம பெசாம குளிக்க போயிடுவோம், அப்பதான் நம்ம மேல சந்தேகம் வராது. நான் குளிக்க போறேன், குளிக்க போறேன், குளிக்க போறேன். டே ரவுடி, உனக்காக சாம்பார் சாதம் செஞ்சு வச்சிருக்கேன், நீ பாட்ல கண்டது தின்னு உடம்பு கெடுத்துக்காதரா, புரியுதா? எஸ், திஸ் இஸ் த ரைட் டைம். சுவாத்தியோட சாம்பார் சாதத்தையும் ஃபுல்லா முடிச்சுட்டு ரவுடி மேல பழிய தூக்கி போட்டுற வேண்டியதுதான். மட்டன் அப்புறமா சாப்பிடுவோம்.
ஆமா ஜீவா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க டேய் மட்டனை தனியா விட்டுட்டு நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அடா பாவி அண்ணியோட சாம்பார் திருடி தின்னுட்டு இருக்கியாடா ரவுடி இதான் நல்ல சான்ஸ் ஜீவா சாம்பார் தேடி தின்னுட்டு இருக்கும்போதே நம்ம மட்டன் மீல்ஸ்ல கொஞ்சத்தை லபக்கு லபக்குன்னு சாப்பிட்டுருவோம் சாப்பிட்ட தடையமே இருக்கக்கூடாது ஜீவா ஃபுல்லாத்தையும் முடிச்சிரு என்ன நினைக்கும் போது எனக்கே பெருமையா இருக்கு எவ்வளவு கொடுத்தாலும் சாப்பிட வேண்டாம் மட்டன் பீஸ் ஒவ்வொன்றும் ஜிலேபி மாதிரி இருக்குடா அப்படியே உள்ள போகுது நல்ல வேலை ஜீவா கண்டுபிடிக்கல என்ன பயிர் கலக்குது எப்பா முடியலையே எப்பா ஜீவா ப்ளீஸா பயிர் ரொம்ப கலக்குதுடா டேய் ப்ளீஸா பால்கனி டோர திறந்து விடுறா ஏய் நான் வேலையா இருக்கேன் ரவுடி போ ரவுடி எப்பா ஏமா ஐயோ இவன் வேற திறந்து விட மாட்டேங்கிறானே ஐயோ என்னால முடியலையே ஐயோ வயித்துக்குள்ள பயங்கரமா காண்டாம இருக்கலாம் ஏதோ குட்டி கரண போடுற மாதிரி இருக்குப்பா ஏப்பா யாராவது கதவை திறந்து விடுங்கப்பா இல்லடா வீடு ஜலபுல 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 ஆயிரும்டா டேய் யாராவது ப்ளீஸ் கதவை திறந்து விடுங்க காலை சாப்பாட்டுக்கு குளிக்க போனது இப்பதான் வர்றியாமா அண்ணி அண்ணி ப்ளீஸ் ரொம்ப வயிற கலக்குது பால்கனி டோர திறந்து விடுங்க ப்ளீஸ் சரி போ ரவுடி திறந்து விடுறேன் பாத்து பதமா நட ரவுடி கீழ விழுந்துற போது சபா அம்மா என்ன எர்த்குவேக்கா இவனா அனி மறுபடியும் வருது அனி ப்ளீஸ் எல் கதவு திறந்து விடுங்கள மறுபடியுமா இப்பதான் நட போன சரி வா திறந்து விடுறேன் முடியலையே மட்டன் குடல தின்ன போய் நம்ம குடல எல்லாம் வெளியில போயிருச்சே அஞ்சு நிமிஷத்துல எட்டு தடவையாடா போவோம் பசிக்குது நம்ம போய் சாப்பிடுவோம் எங்க சாம்பார காணோம் ஃப்ரிட்ஜ்ல இருக்கா டேய் ஜீவா சாம்பார் எங்கடா என்னது சாம்பார் வச்சியா டேய் ரவுடி நீ ஏதாவது சாப்பிட்டியா என்ன சாம்பார் மாதிரிதான்டா போய்கிட்டு இருக்கு வேணா வந்து எடுத்துக்கடா மட்டன் சாப்பிட்டேன்னு சொன்னா இவன் அடிப்பா சாம்பார் சாப்பிட்டேன்னு சொன்னா அவ கத்துவா பொசுக்குனு ஏன்டா என்னைய கோத்து விடுற டே ரவுடி நீ எப்படிடா ஃபுல் சாம்பாரையும் ரைஸையும் முடிச்ச ஐயோ இந்த நேரம் பார்த்து மறுபடியும் கலக்குதே அண்ணி ப்ளீஸ் நான் ஒன்ஸ் மோர் போயிட்டு வந்துட்டா மறுபடியுமா சரி போ ஓட 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 என்னாச்சு இவனுக்கு போயிட்டே இருக்கா இன்னைக்கு ஜீவாக்கு தானே பேதி மாத்திரை கலந்தோம் இவன் எதுக்கு சாம்பாரை சாப்பிட்டு இத்தனை தடவை போறான் போன வேகத்துல டிக்கி பால்கனிலே கல்டு விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன் குளுக்கோஸ் ஏதாவது இருந்தா ஏத்தி விடுங்கடா ரவுடி பை எனி சான்ஸ் ஜீவா வாங்கின மட்டன் மீல்ஸ சாப்பிட்டியாடா ஆமா ஆமா அந்த மட்டன் மீல்ஸ நான் தான் சாப்பிட்டேன் ஏமா அறிவு கெட்ட லூசு அதுல ஜீவாக்காக பேதி மாத்திரை கலந்துருந்தா பேதி மாத்திரையா ஆடா பாவி அண்ணி அதான் ஓபன் பண்ண டேம் மாதிரி பின்பக்கமா போயிட்டே இருக்கா பட் நீ ஏன்டா அத போய் தின்ன மட்டன் மீல்ஸ் நடு வீட்ல வச்சா நாய் நக்க தான் செய்யும் கண்ணு அது நாய் தப்பு இல்ல ஒன்ற தப்பு நாயே அண்ணி பேதி மாத்திரையா போடுற உனைய சும்மா விட மாட்டேன் பாரு சரி நீ ஓகே வா ஐயோ மறுபடியும் வருதே ரவுடி ஓகே வா ரவுடி நான் பேசுறது கேக்குதா பாவம் பேதியாய் பேதியாய் செத்துட்டான் போல போய் அடக்கம் பண்ணிரவும் டேய் இன்னும் உயிர் இருக்குடா ஐயோ ரவுடி நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா ஐ அம் சோ ஹாப்பிடா டேய் நடிக்காதடா அண்ணா எப்ப சாவான் தின்ன எப்ப காலியாவன் வெயிட் பண்ணிருக்கான் பாரு டேய் என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு ஐ ஓகே நம்மள கொல்ல பார்த்த அண்ணிய இவனை வச்சு தான் காலி பண்ணணும் ஜீவா எனக்கு ஏன் இப்படி ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா சொல்லு ரவுடி இத நான் உன்கிட்ட சொல்ல வேணானே தான் பார்த்தேன் பட் உனக்கு தான் தெரியுமே என்னால உன்கிட்ட எந்த உண்மையும் மறைக்க முடியாதுன்னு எதையும் நீ என்கிட்ட இருந்து மறைக்காத என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கறேன் நீ வாங்கின மட்டன் மீல்ஸ்ல அண்ணி ஏதோ கலந்ததை நான் பார்த்தேன் ஜீவா அதான் உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அந்த மட்டன் மீல்ஸ நானே சாப்பிட்டேன் ரவுடி என்ன சொல்ற சுவாதி கலந்த விஷ சாப்பாட்ட சாப்பிட்டியா அவ விஷம் வைக்கலனாலும் நீ வச்சிருவடா எனக்கு ஜீவா பேதி மாத்திரை கலந்துட்டாங்கப்பா ஓ மை டாக்
ரவுடி நீ டாக் இல்லடா, என் உயிரை காப்பாத்தின காடு. கொஞ்சம் விட்டுருந்தா உண்மையிலேயே ஃபோட்டோ மாட்டி காட் ஆக்கியிருப்பானுங்க. சொல்லு ஜீவா, உன் தம்பிய தங்க கம்பிய இப்படி கக்கூசுல படுக்க வச்ச அந்த பொண்ணை நீ என்ன செய்ய போற ஜீவா? என்ன செய்ய சொல்லு ரவுடி, நான் என்ன செய்ய? உன்னை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா இதுவே யாராச்சும் என் மூஞ்சில முட்டை அடிச்சிருந்தா, என் லேப்டாப்ப உடைச்சிருந்தா, என் சோத்துல பேதி மாத்திர கலந்திருந்தா, சொல்லு ரவுடி நான் என்ன செய்ய? நான் அவங்கள தூக்கி போட்டு அடிச்சிருப்பேன் ஜீவா. ஆனா நீ என்ன செய்ய போறன்றத நீதான் முடிவு பண்ணணும். என்ன சோத்து அண்டான்னு சொல்லி என் மூஞ்சில முட்டை அடிச்சு என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் லேப்டாப்ப உடைச்சல, இந்த தடவை தப்பிச்சிட்டல, நெக்ஸ்ட் டைம் மாட்டுவடா. எனக்கே பேதி மாத்திர கலக்குறியா? உன்ன என்ன பண்றோம் பாரு சுவாதி. அப்பாடா, ஜஸ்ட் மிஸ் ஒன் விக்கெட் அவுட். பேதி மாத்திர கலந்தது குட்டி நான் போட்டு கொடுத்துருச்சோ, ஒரு படத்தை போட்டு எஸ்கேப் ஆயிடலாம். ஐயோ, இப்படி கண்டவங்க கிட்டலாம் அடி வாங்கவா? எங்க அப்பா என்னைய தாலாட்டி சீராட்டி அழக வளர்த்து கும்புன ஆளாக்கி, பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்க வச்சு என்னைய அறிவாளி ஆக்கி, இப்படி கனடாக்கு அனுப்பி வச்சாரு. அட அண்ணி, என்னப்பா நம்மளை விட பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் போடுது, இது சரியில்லையே. இப்போதைக்கு படுத்து என்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்ணுவோம். ஏய் நடிக்காத, என்ன சாவடிக்கிறதுக்கு சாப்பாட்டுல பேதி மாத்திரை கலந்தியா இல்லையா? உன்னை சாவடிக்கணும்னா நான் விஷத்தெல்லாம் கலந்துருப்பேன், நான் ஏன் பேதி மாத்திரைய கலக்க போறேன்? மட்டன் தின்னவன ஏன் தேடி தின்னான்னு கேள்றான். அடி பாவி, நம்மள கோத்து விட்டாலே அண்ணி பக்கம் சாஞ்சிட வேண்டியதான், இல்ல நம்மள காலி பண்ணிடுவானுங்க. என்ன ஜீவா, அண்ணிய போய் இப்படி அடிச்சிட்ட? டேய், நான் அடிக்கவே இல்லடா. நம்ம அம்மா உனக்கு பொண்ணுங்களை அடிக்க கூடாதுன்னு சொல்லி கொடுக்கல? அடா பாவி, நீதானடா அடிக்க சொன்ன. நோ ஜீவா, நான் அடிச்சிருப்பேன்னு தான் சொன்னேன். நான் ஒரு நாய், நான் அடிக்கலாம் கடிக்கலாம் என்ன வேணா பண்ணலாம். நீ ஒரு நாயா? நீ ஒரு நாயா? என்னடா ரெண்டு பேரும் பிரச்சனையை ஏன் பக்கம் திருப்புறீங்க? ஒழுங்க அண்ணி அடிச்சதுக்கு சாரி கேளு ஜீவா. மறுபடியும் வயித்த கலக்குதப்பா. ஆமா ஜீவா, சாரி கேளு. என்ன கார்னர் பண்ண ட்ரை பண்றீங்களா? நடக்காது, அந்த குண்டு கிட்ட என்னால சாரி எல்லாம் கேட்க முடியாது. குண்டா? யார பத்திரா குண்டுன்னு சொன்ன? என்ன பண்ற போறு? அண்ணி, ரோசி வீட்ல சொல்லிட்டீங்களா? சொல்லியாச்சு ரவுடி, கொஞ்ச நேரத்துல ரோசி உன்னை பார்க்க வருவான்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் அண்ணி. ரோசி என்ன இந்த கோலத்துல பார்த்தா அப்படியே உடஞ்சி போயிடுவா. சோ ப்ளீஸ், எனக்கும் அவளுக்கும் கொஞ்சம் ஆரஞ்சு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வாங்க. ஓகே ரவுடி. ஐம் வெரி சாரி சுவாதி, ஐ திங்க் என்னால தான் ரவுடிக்கு இப்படி. இல்ல ஜீவா, நான் தான் சாரி, நான் தான் ரவுடிய குக்கரால அடிச்சிட்டேன். ஏய் சும்மா ஃபீல் பண்ணாத, எல்லாம் சரியா போகும். சூடா ஒரு இஞ்சி டீ போட்டு கொண்டு வரவா, குடிச்சிட்டே பேசுவோமா? ம், ஓகே. என்ன, ஏதோ வெள்ளையா இருக்கு. சரியா போகும். பாத்தி, நேத்து நீ என்னை பார்த்து பெரிய அண்டா ஒன்று சின்ன குண்டானா தப்பு இல்லைன்னு சொல்லாமல் இருந்திருந்தினா இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்திருக்காது. பட் ஐம் சாரி. என்னது, நான் அப்பெல்லாம் ஒன்றும் சொல்லையே. ஹே இரு இரு, நீ நான் வைக்கிற மீன் குழம்போட உங்க அம்மா வைக்கிற மீன் குழம்பு தான் நல்லா இருக்குன்னு சொன்னியா? என்ன உளர்ற, எங்க அம்மாவுக்கு மீன்னா அலர்ஜி, அவங்க மீன் குழம்பே வச்சது கிடையாது.
ஆமா அப்படினு யார் சொன்னா உன்கிட்ட உன்கிட்ட அண்டா மேட்டர் யார் சொன்னங்களோ அதே ஆளுதான் ரவுடி ஃப்ரண்ட்ல கெடுக்கட்டுமா பேக்ல கெடுக்கட்டுமா குத்து மதிப்பா முடிச்சுடுவோம் ரவுடி கண்ணா கொஞ்சம் எழுந்திரிமா ஆரஞ்சஸ் கொண்டு வந்திருக்கீங்களா ஓகே அப்படியே என் வாயில ஊத்தி விடுங்க டேய் உனக்கு ஆரஞ்சு ஜூஸ் ஊத்த வரலடா உனக்கு பால் ஊத்த வந்திருக்கண்டா வயிறு கலக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஃப்த் எபிசோட் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரவுடியோட சேட்டையெல்லாம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் நிறைய பாசிட்டிவான ஃபீட்பேக் வந்துகிட்டு இருக்கு இந்த வெப்சீரிஸ்க்கு இன்னும் 5 எபிசோட் பண்ணலான் இருக்கும் ஆனால் அந்த 5 எபிசோடுக்கு மேலே போகிறது வியூவர்ஸோட கையில் தான் இருக்குது இன்கேஸ் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் இந்த வெப்சீரிஸை லைக் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா ஆப்வியஸ்லி இதை 10 எபிசோடுக்கு மேலே கொண்டு போகிறது தான் ஸோ அதனால் இது உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு வெப்சீரிஸ் இருக்குது அப்படின்றத அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் அண்ட் இந்த 5வது எபிசோட கிளைமேக்ஸ்க்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஐடியாஸ் கொடுத்துருந்தீங்க நாங்கள் அதை ஒன்று விடாமல் லைன் பை லைன் வேர்ட் பை வேர்ட் படித்து அதில் சில வின்னர்ஸ் அப்புறம் யார்கிட்ட இருந்தெல்லாம் சின்ன சின்ன ஐடியாஸை திருடினமோ அதை அவங்களோடது எல்லாத்தையும் பார்ஷியல் வின்னர்ஸாக போட்டு அப்புறம் ஒருத்தர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எபிசோட் எபிசோடாக ஒரு நிறைய பயங்கரமான ஐடியாஸ் ஷேர் பண்ணியிருந்தார் பட் அவரோட ஐடியாஸை இந்த எபிசோடில் எங்களால் யூஸ் பண்ண முடியல ஸோ அவர் பேரை நாங்கள் ஸ்பெஷல் மென்ஷனில் போட்டிருக்கோம் அண்ட் உங்களுக்கு இதோட பிஹைண்ட் த சீன்ஸ் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா தமிழ் டூட் அண்டர்ஸ்கோர் அஃபிஷியல் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அந்த பிஹைண்ட் த சீன்ஸ் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் பார்க்கலாம் அண்ட் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபேஸ்புக்கிலலாம் ரவுடியோட சீரீஸை ஸ்டோரிஸாவோ இல்லை போஸ்டாவோ ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க அது மூலியமாக நிறைய ஃபாலோவர்ஸ் வியூவர்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க இதுதான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது நீங்கள் இதை ஷேர் பண்ண தான் இந்த சீரீஸை வந்து எங்களால் முன்னாடி எடுத்துகிட்டு போக முடியும் ஸோ ப்ளீஸ் கண்டினியூ பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் Seven daily na atrocity Sound vitta adru pandi tatti Masavasana masterpiece ga Vachikaga vachikaga leivana Rode raguna scene raguna Vachikaga vachikaga leivana